பெயிண்டிங் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. ரொம்பவே டீடியஸான ஜாபு, லேபர் இன்டென்சிவ் ஜாப் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ பெயிண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தடில் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரசோல் கேன் பெயிண்ட் மூலிமா பண்ணுறது, இன்னொன்று வந்து கம்ப்ரஸர் மூலிமா கன் வச்சு பண்ணுறது. ஸோ இந்த கம்ப்ரஸர் மூலிமா பண்ணுற பெயிண்ட் தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், கேன் பெயிண்ட்டில் பண்ணுறது லாங் லாஸ்டிங்காக இருக்காது அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ எனக்குமே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது தான். ஸோ அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வந்து இந்த பைக்கில் வந்து பண்ணி பார்த்தேன். ஸோ இது என்னோடய ஃப்ரெண்டோட வண்டி தான். இந்த பைக்கோட பெயிண்ட் பண்ண வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் அதை வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்காலி லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ, ஏரசோல் கேனில் பண்ண பெயிண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வண்டியை வந்து நம்ம ஏரசோல் கேன் பெயிண்டில் தான் வந்து பெயிண்ட் பண்ணது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமுராய் அப்படின்ற ஒரு பிராண்டில் தான் வந்து பண்ணியிருப்போம். நான் அதுலேயுமே வந்து இந்த கம்பெனியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன் பெயிண்ட்லலாம் பண்ணுற பெயிண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்காது அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேல இந்த சாமுராய் கம்பெனியோட பெயிண்ட்டோட வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பார்க்கும்போது மலேசியா இந்தோனேஷியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பைக் பெயிண்டிங்லாம் வந்து இந்த கேனில் தான் வந்து பண்ணுறாங்க, இந்த பெயிண்டில் தான் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு கவசாக்கி வீடியோ வந்து பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்ததுக்கப்புறமேல தான் எனக்குமே இன்ஸ்பயர் ஆகிட்டு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இந்த வண்டி செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு இதை எனக்கு ஜஸ்ட் ஒரு டீட்டெயிலிங் பண்ணி புதுசு மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெயிண்டில் வந்து நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே நீ பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாக்டவுன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை நாங்கள் பிரித்து எல்லாமே சாண்ட் பிளாஸ்டிங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி அதுக்கப்புறமேல இந்த இது பெயிண்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் எப்போல்லாம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேனோ அப்போல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க வண்டி ரொம்பவே நல்லா இருக்குது, வண்டி நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நான் எப்போல்லாம் அவன்கிட்ட பேசும்போது நான் கேட்பேன், பெயிண்ட் எங்கேயாச்சும் உறிஞ்சு வந்திருக்கா, எங்கேயாச்சும் உடஞ்சிருக்கா, இல்லை ஃபேட் அவுட் ஆகுதா, கொட்டுதா, அந்த மாதிரி ஒரு டவுட் கேட்பேன். இல்லைடா வண்டி சூப்பராக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ சரி ஓகே, இது நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தெரியப்படுத்தணும், இதை வந்து ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூவாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அவங்ககிட்ட வண்டி கேட்டேன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து எங்கிட்ட வண்டியை கொடுத்தாங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து இப்போ எப்படி இருக்குது, நம்ம அந்த டைமில் பண்ணது எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றதான் த்ரூ அவுட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அண்டு இன்னொரு மேஜரான ஒரு விஷயம், நான் நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லுவேன், நம்ம ஒழுங்காக வண்டியை வச்சுருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜந்துக்கள் வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா. என் ஃப்ரெண்டு இந்த பைக்கை கொண்டு வந்து என் வீட்டில் தான் வந்து கொடுத்தான். என் வீட்டில் கொடுக்கும்போது நார்மலாக வந்து எங்கள் வீட்டுக்கு கீழே பார்க் பண்ணுவோம். அப்போ பார்க் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு ஜந்து இதே மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தா சின்ன பையன் கூட கிடையாது, பெரிய ஆள், கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்குது. அந்த குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் 12வது படிக்கிறான், இன்னொருத்தன் 10வது படிக்கிறான். அவ்வளோ பெரிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட சீட்டில் பிளேடு போட்டுட்டாரு. ஸோ எனக்கு ரொம்பவே இதுவாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கிங்கில் வந்து இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வண்டி மேலேயும் ஒரு சில பேருக்கு லவ் இருக்காது, அடுத்தவங்க வண்டி மேலேயும் அவங்க அக்கறையாக பார்த்துக்கிறாங்களேன்ற ஒரு இது இருக்காது. எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஜந்துக்கள்கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட வண்டியெல்லாம் பாதுகாக்கணும். எதனால் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் இதை அப்படியே கொடுக்க முடியாது, கண்டிப்பாக இந்த சீட்லாம் மாற்றி தான் கொடுக்கணும். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இந்த வண்டியோட பெயிண்ட்டை வந்து நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணலாம். ஸோ வண்டி ரொம்பவே டர்ட் அண்ட் மட்டாக தான் இருக்குது. ஸோ இதை ப்ராப்பராக வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றத த்ரூ அவுட் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ வண்டியோட பிஃபோர் ஷாட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்பவே மட் அண்ட் டர்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே அழுக்காகவே இருந்ததுனால எங்கெங்கெல்லாம் என்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்றது நம்மளால் தெளிவாக பார்க்க முடியல. ஸோ வாஷ் பண்ணி அதை எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் டிஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் நிறைய டிஃபெக்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இதில் ஹேண்டலிங் டிஃபெக்ட்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம செஞ்ச தவறுனால ஆன டிஃபெக்ட்ஸ் தான் இதில் வந்து நிறையவே ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் ஏதோ சம்திங் ஒரு மெட்டல் பார்ட்ஸ் வந்து இந்த டேங்க் மேலே வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க.
இந்த டேங்க்கில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட்டு வந்து அந்த மெட்டல் வந்து இடித்து பெயிண்ட்டை வந்து டிஃபெக்ட் பண்ணி வெளியில் எடுத்துருச்சு. ஸோ இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃபெக்டாக இருந்தது. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேங்க்குக்கு இந்த சைடில் இங்கே ஒரு டிஃபெக்ட் ஆகிருக்கு பார்த்திங்களா. அதுவுமே வந்து அவங்க வந்து எங்கேயோ கொண்டு போய் வண்டியை இடிச்சிருக்காங்க. ஸோ இடிச்சனால அந்த இடத்துல கொஞ்சம் டென்ட் ஆகி அந்த இடத்துல வந்து பெயிண்ட் வந்துருச்சு. ஸோ டேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜராக வந்து இந்த ரெண்டு டிஃபெக்ட் தான் வந்து இந்த பெயிண்ட்டில் வந்து அவங்களோட ஹேண்டிலிங் மிஸ்டேக்னால ஆனது. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாவி போடுற இடத்துல பொதுவாக வந்து நம்ம கீ செயின்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெட்டல்ஸில் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது இடித்து இடித்தே வந்து இந்த பெயிண்டெல்லாம் வந்து டிஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இவங்க யூஸ் பண்ணுற கூட இந்த மெட்டல் கீ செயின் வந்து இந்த இடத்துல இடித்து இங்கே இருக்கக்கூடிய பெயிண்ட்ஸை வந்து எடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இதுதான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீ செயின்னால் ஆன ஒரு டிஃபெக்ட் தான். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேண்டில்ஸில் வந்து கைப்பட்டு ஒரு சில இடங்களில் குட்டி குட்டியாக வந்து வந்திருக்கு. அந்த சாரி கார்டுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அது பழைய சாரி கார்டு தான். ஸோ நான் தான் அதை எல்லாமே தேய்ச்சி வந்து இது பண்ணோம். ஸோ அவங்க உட்காரும்போது அந்த கால் பட்டு அந்த இடங்களில் வந்து பெயிண்ட் வந்திருக்கு. அண்ட் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டும்தான் பெயிண்ட் வந்து அதிகமாக வந்திருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஜினோட ஹெட்டிலேருந்து ஒரு ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சு. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணலை இல்லை மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரி ஆயில் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த பெயிண்ட்டில் படும்போது பெயிண்ட்டில் ஊறி ஊறி அந்த பெயிண்ட் வந்து நாளடைவில் வந்து ஊறினதுக்கப்புறமேல் வந்துட ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால தான் வந்து அந்த டிஃபெக்ட்டுமே ஆயிருக்கு. அதர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக எங்கேயுமே வந்து பெரிய டிஃபெக்ட்ஸ் அப்படின்றது கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் மட்கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பார்க்கிங்கில் விடும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய வண்டியில் அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் இடித்து இடித்து அந்த இடத்துல வந்து பெயிண்ட் வந்திருக்கு. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து தானாக உறிஞ்சு வரதோ இல்லைன்னா வேறு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் மாதிரி எதுவுமே வந்து இதில் கிடையாது. ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணின சாமுராய் பெயிண்ட் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்ற பட்சத்தில் எனக்குமே ரொம்பவே ஹாப்பி. அண்டு நம்ம டின் பெயிண்ட்டில் பண்ணுறோமோ இல்லை கம்ப்ரெசரில் பெயிண்ட் பண்ணுறோமோ அது வந்து முக்கியம் கிடையாது. ஸோ நம்ம எப்படி என்ன ப்ராசஸ் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னாலே போதும், அது நல்லாவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த சாமுராய் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா, இந்தோனேஷியா, ஜப்பான் இந்த மாதிரி நாடுகளில் ப்ரொஃபஷ்னல் கார் அண்ட் பைக் பெயிண்டர்ஸுமே வந்து இதை யூஸ் பண்ணி மோஸ்ட்லி வந்து பைக்குக்கெலாம் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ காருக்கெலாம் கூட பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் காருக்கு பண்ணுறது நிறைய மெட்டீரியல் ஆகும். பட் பைக்குக்கு இது ஓகேவான ஒரு ப்ராடக்ட்டு. நான் நிறையா வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வண்டிக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆக்டிவாக்குமே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த பெயிண்டிங் பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த பெயிண்ட் வந்து ரொம்பவே நல்ல லாங் லாஸ்டிங்காக குவாலிட்டியாகவே இருந்தது. ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேன் பெயிண்ட்லாம் வந்து பெயிண்ட் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ற ஒரு டவுட் கண்டிப்பாக எல்லாருக்குமே போயிருக்கும். அண்ட் நான் வந்து யூஸ் பண்ணது சாமுராய் பெயிண்ட்டு. ஸோ சாமுராய் பெயிண்ட்டோட ரிவ்யூ தான் இது. ஸோ மிச்ச பெயிண்ட்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ மிச்ச லோக்கலாக நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. பட் நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணது இந்த சாமுராய் பெயிண்ட் தான். பிகாஸ் வந்து இவங்க நிறைய ப்ராடக்ட்லாம் ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க, நிறைய பேட்டர்ன் ரேட்லாம் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2K பெயிண்ட்டு 2K கிளியர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரசல் கேனில் வந்து பண்ணினது சாமுராய் பெயிண்ட் தான். இவங்க வந்து அது பேட்டர்ன் ரேட் கூட வாங்கியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா அதை போட்டிருப்பாங்க. அந்த அந்த பாட்டில்ஸ்லையுமே வந்து போட்டிருப்பாங்க. அதனால தான் நான் தைரியமாக இந்த வண்டியோட ப்ராஜெக்ட் நான் எடுத்து ஆரம்பத்தில் பண்ணினேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு இன்ன வரைக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு அதான் இவங்களோட டிஃபெக்ட்ஸ் இவங்க ஹேண்டில் பண்ணதுனால தான் இந்த டிஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆயிருக்கே தவிர்த்து அதுவாக வந்து பீல் ஆஃப் ஆகலை அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலயமா வந்து கேன் பெயிண்ட் அதுவும் சாமுராய் பெயிண்ட் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்டு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த ப்ளிங் டீட்டெயிலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.